இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான நாளுன்னு கூட சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நாளுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இன்று சிவனுக்குரிய ஒரு முக்கியமான நாள். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து மகா சனி பிரதோஷம். பொதுவாக சிவனுக்கு உரிய ரொம்பவே முக்கியமான நாளில் பிரதோஷ நாள் சொல்லப்படும். அந்த வகையில் சனிக்கிழமை வந்தால் அந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். மேலும் அந்த வகையில் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் வந்திருக்கிற பிரதோஷம் ரொம்பவே சிறப்பான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேலும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்று பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சனிக்கிழமையில் பிரதோஷ தினமாக வந்திருக்கிறது. ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளுன்னு கூட சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நாம் செய்கிற பூஜையினால் கண்டிப்பாக சனி தோஷம் கூட நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் பிரதோஷ தினமான இன்றைய தினம் சிவபெருமானுடைய சக்தியால் சனிதோஷம் கூட நீங்கிற அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அந்த டைமில் என்ன செய்யணும் அப்படிங்கிற பர்டிகுலர் தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த தகவல்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். அதே போல சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். அதே போல இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். அதே போல சனி பிரதோஷம் தினம் செய்யப்படும் இன்றைய தினம் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும். மேலும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அவ்வளோ சிறப்பு இந்த சனி பிரதோஷத்துக்கு இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் சிவ ஆலயம் சென்று சனி பகவானை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நமக்கு வரும் நோய்களும் துன்பங்களும் முன்ஜென்ம பாவத்தின் சம்பளமாக கிடைக்கிறது. அந்த வகையில் அந்த பாவங்கள் தீர இப்பிறவில், அதாவது இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அந்த வகையில் ஆலய தரிசனம் செய்வதும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நமது முன்ஜென்ம பாவங்களை போக்கும் என்று கூட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மேலும் அப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய நோய்கள் கூட நீங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த வகையில் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கவும் நோய்கள் தாக்காமல் ஆரோக்கியமாக வாழவும் இன்றைய தின சனி மகா பிரதோஷ நாளில் சிவனை கண்டிப்பாக வந்து நம்ம வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை சிவன் கோவிலுக்கு போக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை சந்திச்சிட்ருக்குறோம். இந்த பிரச்சனைக்காக கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வீட்டில் சிவலிங்கமும் நந்தியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு அபிஷேகங்களை செய்யுங்க. கட்டாயம் அப்படி செய்கிறதுனால உங்களுடைய முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும், அதே சமயம் உங்களுக்கு எந்தவித நோய்களும் வராமல் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் சிவன் மற்றும் நந்தி சிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க. அதே போல் 2020 இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து மகா சனி பிரதோஷம் வந்திருக்கு. மேலும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்திருக்கு. பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து தெய்வீக சக்திகள் நிரம்பி வழியும் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அந்த மாதத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் வந்ததுனால இன்றைய தினம் இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக பிரதோஷங்கள் அப்படிங்கிறது 5 வகைப்படும். நித்திய பிரதோஷம், பாஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், பரளய பிரதோஷம், மகா பிரதோஷம் என்பதாகும். இதில் சனிக்கிழமை வந்தால் மட்டும் அது மகா சனி பிரதோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இப்படி ஒவ்வொரு மாதம் வருகின்ற இந்த பிரதோஷத்தில் வந்து நம்ம சிவனை வழிபடுறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் 13 நாள் த்ரயோதிதி தினங்களில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது. மேலும்
அந்த நேரத்தில்தான் ஈசன் வந்து விஷம் உண்டு மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றனர். மேலும் துவாரதோசை நாளில் விரதம் இருந்து, அதாவது சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சுக்த பிரதோஷனம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபட்டு செய்த பலனும், சனி பிரதோஷ நாளான இன்றைய தின ஈசனை வழிபட்டால் 120 வருட சிவாலயம் சென்ற பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அதே போல் ஆரோக்கியம் அதிகமாகும், நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து மற்ற பிரதோஷ நாட்களை காட்டிலும் பல மடங்கு சக்தி இன்றைய தினம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இன்று பார்த்திங்கன்னா தேய்பிரை சனி பிரதோஷ நாளாக சிவ ஆலயங்களில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வழிபாடு செய்யப்படும். பொதுவாக லாக்டவுன் காரணமாக நாம் போக முடியாது. ஸோ இருந்தாலும் இன்றைய தினம் சனி பிரதோஷம் அல்லவா, கண்டிப்பாக சிவனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கணும்ல. ஸோ அதனால் வீட்டிலேருந்தே நம்ம வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக பிரதோஷ வழிபாடு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் 4 to 6 தொடங்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து சிவனுடைய சிலைகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு கட்டாயம் அபிஷேகம் செய்யணும். பொதுவாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல் சிவனுடைய இதுவான நந்திக்கும் வந்து அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏன்னா நந்தி பகவானை இன்றைய தினம் வணங்குறதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் கட்டாயம் நந்தி தேவரையும் இன்றைய தினம் வணங்க மறந்துடாதீங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் வந்து அபிஷேக பொருட்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். உதாரணத்துக்கு மஞ்சள், குங்குமம், தயிர், பால், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் இளநீர், அதுக்கப்புறம் திருநீர், இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அதே போல் கட்டாயம் என்று பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசி, வெல்லம், எள்ளு கலந்ததை வந்து நம்ம பிரசாதமாக படைக்கணும். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து இரவுக்குள்ளே யாருக்காவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தேடித்தரும். ஸோ மறக்காமல் இன்றைய தினம் வந்து யாருக்காவது தானம் செய்யுங்க. அதே போல் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் கண்டிப்பாக சனி பகவானை நினச்சி நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றணும். மேலும் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா வந்து பிரதோஷ கால நேரம் முடிஞ்சும் கூட ஏற்றலாம். அதாவது 6 மணிக்கு பிரதோஷ காலம் முடிஞ்ச பின்னாடி 6 to 6:30 வந்து நம்ம சனி பகவானுக்கு இன்றைய தினம் விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் சனி பகவானுக்கு உரிய எல் விளக்கை வந்து ஏற்றது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும். ஸோ மறக்காமல் இன்றைய தினம் வந்து சனி பகவானுக்கு எல் விளக்கை வீட்டில் ஏற்றாமல் விட்டுறாதீங்க. மேலும் எல் விளக்கை ஏற்றி சனி பகவானை மனசார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சனியால் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது அத்தனையுமே நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மறக்காமல் அதையும் வந்து இன்றைய தினம் செஞ்சிருங்க. எனிவேஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மறந்தும் கூட இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யாமல் விட்டுறாதீங்க. பொதுவாக லாக்டவுனில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து குழப்பமான சூழ்நிலையிலேயே நாம் சுற்றிட்டு இருப்போம். மேலும் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி பூஜைகளை நாம் செய்கிறதுனால நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா ஒருநிலையாகி அமைதியாகும். மேலும் அப்படி அமைதியாகிறதுனால பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அதே போல் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே போல் சிவனுடைய அருள் மட்டும் நமக்கு முழுசாக கிடைச்சிதுன்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் அத்தனையுமே நீங்கும். அதே போல் எந்தவித நோய்களும் தாக்காமல் நம்ம பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். பொதுவாக மற்ற பிரதோஷங்களை விட இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா வந்து 1000 மடங்கு சக்தி வாய்ந்த பிரதோஷம். ஸோ மறக்காமல் இன்றைய தினம் இந்த வழிபாட்டை செஞ்சு கண்டிப்பாக சிவனுடைய முழு அருளும் நீங்கள் பெற்றுக்கோங்க. எனிவேஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் இந்த தகவல்களை வந்து லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இன்றைய தினத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் இன்றைய தினம் அவங்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சனி பகவானையும் இந்த சிவன் மற்றும் நந்தி தேவரையும் வணங்கி அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே முக்கியம். அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் விரதம் இருக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வழிபாடே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வருகின்ற பிரதோஷத்துக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். மேலும் இன்றைய தினம் விரதம் இல்லாமல் நம்ம வழிபாடு செய்கிறதுனால பலன் ஏதாவது கிடைக்காமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பலன் வந்து கிடைக்கும். நன்றி.